ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெகன சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோவே லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 6 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோடய சதை பகுதியில் வந்து நான் லைட்டாக வந்து கீரல் போட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் நம்ம வந்து கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நம்மளுக்கு டேஸ்டியான சிக்கன் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன். அடுத்து வந்து சிக்கன் 65 மசாலா வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து கொஞ்சமாக தயிர். தயிரெலாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி, நான் லெமனும் உப்பும் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ வந்து அதையும் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன். அடுத்து வந்து லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். சில சிக்கன் மசாலாவில் வந்து உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து லெக் பீஸ்லாம் எடுத்து தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு நம்ம வந்து மசாலாவோட நல்லா வந்து விரட்டி வச்சிடலாம். இந்த மசாலா கூட நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் திருப்பி அதை வந்து வெளில எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மசாலாவை வந்து சிக்கனும் மசாலாவும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நம்ம சிக்கன் வந்து மசாலா தடவி வச்சுருந்த சிக்கனை நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பேனில் போட்டுடலாம். நம்ம நிறைய ஆயில் விட்டு அதுக்குள்ளே போட்டு பொறிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி கம்மியாக ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து அதிகமாக வீணாகாது. ஸோ ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும். இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு டிஷ் பேப்பரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற எண்ணெயும் அது நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, மீதி இருக்கிற லெக் பீஸையும் நம்ம இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.